வணக்கம். இரும்புத்திரை விஷால் வந்து ஒரு கோவக்கார மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்து அநியாயத்தை கண்டாலே பொங்கி எழுந்து சண்டை போடுற ஒரு ஆள். இன்னொரு பக்கம் அர்ஜுன் வந்து ஒரு ஹேக்கிங் ஹெட் குவார்டர்ஸோட ஹெட். அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட ஃபோன் கால்ஸை வந்து டேப் பண்ணி, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட பணத்தெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறது தான் அவரோட வேலை. ஸோ அவரால் நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஷால். ஸோ விஷால் தன்னை ஏமாத்தினவனே எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனோட முகத்திரியை, அதாவது இரும்பு திரையை எப்படியாவது கிழிச்சு தொங்கணும் அப்படின்ற முயற்சியில் இறங்குறாரு. அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சுதா இல்லையா அப்படின்றதான் இரும்பு திரைப்படத்துடைய கதை. இந்த படத்துடைய பிளஸ் என்னன்னா, இது விஷால் படமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல லேக் இருக்கும், தேவையில்லாத பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கும், தேவையில்லாத காமெடி சீன்ஸ் வந்து திணிக்கப்பட்டிருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஜெனுவின் என்டர்டைனராக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக வருமா? அவனுக்கு கோவம் மட்டும்தான் வரும். இந்த படத்தில் வில்லனாக நடித்த அர்ஜுன் அவர்கள் தனியொருவனோட சித்தார்த்த பொன்முனியும் கேரக்டர் வந்து ரீஜஸ்ட் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கும் விஷாலுக்கும் ஒரு நல்ல கேட்டன் மோஸ் கேம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. அதை யாராலையும் தொடங்க முடியாது, திறக்கவும் முடியாது. இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அண்ட் வெல்த் அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் நம்மளை சுற்றிய வருது. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸ், பேங்காக இருக்கட்டும் இல்லை ஃபோன்லேருந்து என்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோமோ, அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இரும்பு திரை இருக்குது அப்படின்றத ரொம்ப தென்னந்தெளிவாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஸ்க்ரீன் பிளே பண்ணி காமிச்சிருக்காரு டைரக்டர் பி எஸ் மித்ரன். ஸோ மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. நன்றி.